ஐஷி சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்து 9 நாட்கள் நம்ம இதை செய்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்று சொல்லப்படுகின்றது. அது என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒருவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஏதாவது கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும், சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும், சிலருக்கு வேலையே கிடைக்காமல் இருக்கும், சிலருக்கு காதல் பிரச்சனையா கூட இருக்கும், சிலருக்கு நோய்கள் பிரச்சனையா இருக்கும். இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டேதான் இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே யூனிவர்சல். ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருந்துச்சுன்னா மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு மன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள். இது போன்று கஷ்டம் அப்படின்றது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கஷ்டமானது இருந்து கொண்டே இருக்கும். இந்த கஷ்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது கிரக மாற்றங்களால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை சரி செய்து கொள்வதற்கு எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் 9 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மழை போல இருந்தாலும் பனி போல கரைந்துவிடும். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக எளிய பரிகாரம், நம்ம இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல கருப்பு எல்லை எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தலையணைக்கு கீழே வைத்து படுத்து உறங்குங்கள். காலையில எழுந்தவுடன் அந்த எல்லை எடுத்து நம்ம தனியாக யாரும் கைப்படாத இடத்துல வச்சுட்டு நீராடி பூஜை அறையில விளக்கேற்றி நம்ம எல்லா விதமான பூஜைகளையும் முடித்த பிறகு இந்த எல்லை சாதத்தில் கலந்து, அதாவது அன்றைக்கு செய்த சாதத்தில் கலந்து சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து உங்க தலையை 3 முறை சுற்றிக்கோங்க. நீங்களே திருஷ்டி கழித்துக் கொள்ளலாம், இதை யாரும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்களே வலப்புறம் 3 முறை, இடப்புறம் 3 முறையாக உங்களுடைய தலையை சுற்றி அந்த சாதத்தை வைத்து தலையை சுற்றி காகத்திற்கு வைத்து விடுங்க. இப்படியாக 9 நாட்கள் நீங்க தொடர்ச்சியாக செய்து வரணும். 9வது நாள் காலையில இந்த காகத்திற்கு சாதத்தை வைத்து விட்டு இரவு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்து நீங்க வீடு திரும்புங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து யாரும் நம்மளுக்கு செய்து விடணும், நம்ம வந்து திருஷ்டி கழிக்கணும் போது அப்ப பெரியவங்க நம்மளுக்கு திருஷ்டி கழிக்கணும், அதெல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, நீங்களே எல்லை எடுத்து ஒரு பேப்பர்ல முடிச்சு நீங்க தலையணைக்கு கீழே வைங்க. காலையில அதை எடுத்து ஒரு ஷெல்ஃப் மேல வச்சுட்டு நீங்க போய் குளிச்சுட்டு பூஜை அறையில எல்லா பூஜைகளையும் முடித்து விட்டு உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுங்கள். வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடும். வழிபட்டு உடனே வந்து அந்த எல்லை எடுத்து சுடு சாதத்துல கலந்து கொஞ்சம் போல நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து காகத்திற்கு வைப்பதற்கு முன்னதாக உங்களை நீங்களே திருஷ்டி சுத்தி அதுக்கப்புறமாக கொண்டு போய் வையுங்கள். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இதை செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறமா நீங்க உணவை எடுத்துக்கொள்ளலாம், காலை உணவை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற 9 நாட்கள் தொடர்ச்சியா செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். பல பேர் செய்து பலனடைந்த ஒரு பரிகாரம், அதனால இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய கஷ்டங்களை குறைத்துக் கொள்ளுங்க. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.